ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடென்டிட்டி எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறதுன்றது பார்க்குறோம். நம்ம வந்து சேனல் ஆரம்பிக்கிறோம், வீடியோ அப்லோட் பண்ணுறோம், மானிட்டைஸ் ஆகிறோம், ஆட்ஸ் நம்மளுக்கு வருது, ஆட்சன்ஸில் கொடுக்குறோம். ஆட்சன்ஸ்காரங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய நீங்கள் தான் அந்த பர்சனா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். நம்மளுடைய நான் தான் அந்த பர்சனா, நீங்கள் தான் அந்த பர்சனா அப்படின்றத ஆட்சன்ஸுக்கு நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ன்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் ஜேர்னி, மை யூடியூப் ஜேர்னின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்துக்கும் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து என்னுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஐ பட்டனில் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இல்லை எங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மொதல் முறையாக இப்போ தான் ஒண்டர் பாலின் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மேலே இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட்ஸுன்னு ஒரு பேஜ் இருக்கும். இப்போ தான் இங்கே தான் போய் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பர்சனல் செட்டிங்ஸ்க்குள்ளே போகும். இதில் நம்மளுடைய லாகின் இமெயில் கரெக்டாக இருக்கா, காண்டாக்ட் அட்ரஸ்ஸு, நேமு, ஸ்பெல்லிங்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இப்போவே செக் பண்ணிக்கிட்டு கொடுக்க போகிற ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் இருக்கிறதும் இதுவும் சரியாக இருக்கிறதான்னு பார்த்துக்கணும். எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேமெண்ட்ஸ், அதுக்குள்ளே போக போகிறோம். இப்போ தான் வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு போக போகிறோம். ஏற்கனவே என்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், எட்ஜஸ்லாம் கரெக்டடாக இருக்கணும். நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் இதில், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்போர்ட் தான் கொடுக்க போகிறேன். நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அட்டாச் பண்ணிட்டோன்னே சப்மிட்டுன்னு வரும், கொடுத்துடலாம். போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சப்மிட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுடைய சரியில்லை, நீங்கள் எடுத்த ஃபோட்டோ சரியில்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கல இந்த மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு முறை சப்மிட் கொடுக்கும்போதும் இதே மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு 3 times பார்த்தேன். ரெசல்யூஷன் நல்ல ஒரு பிக்சரை தான் கொடுத்துருந்தேன், எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ சப்மிட் எனிவே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான். அப்படி கொடுத்த உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி இருக்கிற எந்த வெரிஃபிகேஷனாலும் கொடுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்க நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அன்னைக்கு ஈவினிங்கே கிடச்சிருச்சு இந்த இது, கூகுள் ஆட்சன்ஸ் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். கூகுள் ஆட்சன்ஸ், யுவர் ஐடென்டிட்டி ஹேஸ் பீன் வெரிஃபைட், உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய கூகுள் ஆட்சன்ஸோடைய பாதி பார்ட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக நம்ம பின் வெரிஃபிகேஷன் அவங்க அனுப்பும்போது அதை நம்ம வெரிஃபை பண்ணி கொடுக்கணும். இந்த ஆட்சன்ஸ் ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் வெரிஃபை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது, வீடியோவை எப்படி பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறது நிறைய முறை இருக்குது. சிறந்த முறை நான் சொல்லியிருக்கேன். மானிட்டைசேஷன் 1.5 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ஆட்சன்ஸில் எப்படி அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்குறது, A to Z டிப்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னொரு நல்ல ஒரு யூடியூப் ஜேர்னி பார்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின். பை பை.